ஜி தமிழ் தொலைக்காட்சியில் புத்தம் புதியதாக நல்ல தமிழ் இந்தி அப்படிங்கிற இந்த ஒரு சீரியலானது ஒளிபரப்பாக இருக்குது. இந்த சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான கதாபாத்திரத்தில் ஃபீமேல் லீட் ரோலில் பார்த்தீங்க அப்படின்னா பிரியங்கா நல்காரி நடிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு கதாநாயகனாக நடிக்க போகிறது யார் அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வ தகவலானது சட்டமன் வெளியாகி இருக்குது. அதை பற்றி தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பிரியங்காவுடைய இந்த ஒரு சீரியலை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா சீதாராமன் சீரியலே நடுவில் இருந்து விலகிட்டாங்க. ஸோ அவங்க வெளி ஊருக்கு போகணும், ஸோ ஃபேமிலியோட ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் மீண்டும் இந்த ஒரு சீரியலில் அவங்க கம்பெயின் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் சந்தோஷமான விஷயம் அப்படின்னு தான் சொல்லியாகணும். அவங்களுடைய ரசிகர்களுக்கு இது ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சீரியல் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜேனரில் பிளான் பண்ணுறாங்க. ஜி தமிழை பொறுத்த வரைக்கும் சீதாராமன் சீரியலும் ஒரு குடும்ப பெண்ணை மையக்கருத்தாக வச்சு ரொம்ப சுவாரஸ்யமாக வித்தியாசமாக ஒரு சீரியலை கொண்டு வந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் நல்ல தமிழ் ஏந்தி அப்படிங்கிற இந்த ஒரு சீரியலும் கொண்டு வராங்க. இதுவும் வந்து ஒரு பெண்ணை வச்சு தான் பேஸ் பண்ணியிருக்கு. அந்த பெண் வந்து ஏதோ ஹோட்டல் வச்சுருக்காங்க. ஸோ நாலு பேருக்கு நிறைய விஷயங்கள் நல்லதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இந்த சீரியலோட கதாநாயகனாக ஆக்டர் சிபு சூரியன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாரும் பெரும் எதிர்பார்ப்போடு காத்துட்ருக்காங்க. அண்ட் இவங்க தான் வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிபு சூரியன் கிட்டே கேட்கும் பொழுது அவர் முக்கியமாக எதுவும் தெலுங்கு சீரியலில் கமிட்டாக இருக்கிறதா சொல்லப்படுது. அதனால் அவர் இந்த ஒரு சீரியலில் வருவாராங்கிறது ஒரு பெரிய சந்தேகம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போதைக்கு பேச்சுவார்த்தை படி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல தமயந்தி அப்படிங்கிற இந்த ஒரு சீரியலில் ஸோ பிரியங்காவுக்கு பேரா, அதாவது பேரா நடிக்க போகிறது யார் அப்படின்னா நந்தா. ஸோ இவர் தான் வந்து இந்த ஒரு சீரியலில் நடிக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சில முக்கிய தகவல்கள்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். தற்போதைய நிலைமையில் நந்தா வந்து மருத்துவ சிகிச்சை பெற்றுட்டு இருக்கிறதாவும், அவர் காலில் ஒரு சின்ன ஃப்ராக்சர் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறதாவும், ஸோ அவருடைய ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் இந்த ஒரு சீரியலில் நடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ரசிகர் மத்தியில் இருக்க தான் செய்யுது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அவர் இதுக்கு முன்னாடி நடித்த சீரியல்லேருந்து அவருக்கு இன்சிடென்ட், அதாவது அவருடைய காலுடைய ப்ரோன் ஃப்ராக்சரான சீரியல்லேருந்து விலகினார் அப்படின்னு சொல்லி ஆகணும். இந்த ஒரு சீரியலை பொறுத்த வரைக்கும் இவர் தான் கதாநாயகனாக நடிக்க போகிறார் அப்படிங்கிற முக்கிய புள்ளிகள் இருந்து தகவல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். ஆனால் சிபு சூரியனா இல்லை நந்தாவா இவங்க ரெண்டு பேரில் எந்த கேரக்டர் வந்து நல்ல தமிழேந்தி, அதாவது பிரியங்கா நல்காரிக்கு ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோஸ் போடலாம் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.